வணக்கம் நண்பர்களே நான் விஜயகுமார் இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் இந்த பதிவில் கரண்ட் பில் கூட வருது கூட வருது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியுது இப்போட ஏழுநூறு யூனிட்டுக்கு மேலே மின்சார பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏழுநூறு யூனிட் அப்படின்னு சொன்னாக்க டிஎன்இபி கால்குலேட்டரை போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறுரூவா கரண்ட் பில் வருது ஆக்சுவலாக நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு பில் வந்தால் பிரச்சனை இல்லை பயன்படுத்தாமையும் கூட பில் வருது சொன்னால் அது கண்டிப்பாக சிக்கல் இல்லையா ஸோ பயன்படுத்தாமல் பில் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணால் ஒரே ஒரே மீட்ரு சரியாக ஓடுதா இல்லையா மீட்ரு வந்து நட்டாக்க யூசேஜ் இல்லாமல் ஓடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அதாவது இந்த பதிவு நோக்கமே மின்சார பில் கூட வந்தால் அதை என்ன வழி இருக்குது குறைக்கணும்னு சொன்னால் வேறு வழி மாற்று வழி மின்சாரத்து தான் போகணும் அதையும் பார்க்கலாம் கூட வருதுன்னு சொன்னாக்க வீட்டில் பிரச்சனை தான் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பக்கவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் வீட்டில் பிரச்சனை இருக்கா இல்லைங்கிறத மீட்ரு ஓடுதா இல்லையா அதாவது மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண பிறகும் மீட்ரு ஆனது தொடர்ச்சியாக ரன் ஆகுதா பழைய மீட்ருலாம் பார்க்கலாம் டிஸ்டைக் மீட்ரு சுத்தும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மீட்ரையும் உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் மீட்டரை பொறுத்தவரை ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ஆகும் அதுக்கு கணக்கு இருக்குது ஒரு மூவாயிரத்தி இரநூறு வாட்டி ப்ளிங்க் ஆணிச்சு சொன்னால் ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ மூவாயிரத்தி இரநூறு ப்ளிங்க் வந்துச்சு சொன்னால் ஒரு யூனிட் இல்லையா நமக்கு அந்த பிளிங்கு தேவையே இல்லாமல் ரன் ஆகுதா அதாவது நம்ம வீட்டோட மெயின் சுவிட்சு அதாவது மெயின் ஐசோலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மீட்டரானது ஆனது ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் அதாவது மீட்ரை ஆஃப் பண்ணிவிட்டு மீட்ரு அதாவது எரிப்பி செட்டாக மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மீட்ருல வோல்டேஜ் என்ன காட்டுது கரண்ட் என்ன காட்டுது அதாவது கரண்ட்டு ஃப்ளோ ஆனால் தான் உங்களுக்கு வந்து மீட்ரு ஆனது ரெண்டாவது இல்லையா கரண்ட் என்ன காட்டுது பிளிங்கு ஆகுதா இல்லையா இப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் பிளிங்க் எதுவும் ஆகலை வோல்டேஜ் தான் காட்டுது எந்த அவுட்புட் கரண்ட்டையும் காட்டலை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு இன்சைடில் எங்கேதும் லீக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம க தெளிவாக வாட்ச் பண்ணணும் அதாவது வீட்டில் உள்ள அனைத்து அப்ளைன்சஸையும் அன்பிளக் பண்ணிவிட்டு சுவிட்சஸ் அனைத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு மீட்ரு நம்ம வாட்ச் பண்ணணும் மீட்டரை வாட்ச் பண்ணி ஏதாவது வோல்டேஜ் தெரியுதா வோல்டேஜ் தெரியும் கரண்ட்டானது ஃப்ளோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் கன்ஃபார்ம் பண்ணணும் கரண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையாங்கிறத அதை கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ப்ளிங்கு ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்தால் பார்த்தாக்கா எங்கில் அதாவது அன்பிளக் பண்ணியாச்சு திருப்பி இன்சர்ட் பண்ண பிறகு ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா ஃப்ரிட்ஜ் இன்சர்ட் பண்ண ஃப்ரிட்ஜ் தான் போகுது ஃப்ரிட்ஜ் ஆஃபர் பார்க்கணும் அதாவது அப்படியே பூரா வந்துட்டாக்க ப்ளக் பண்ணி இருக்கும்போது ஏதாவது மின்சாரம் வந்து ஃப்ளோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் கவனிக்கிறோம் அது பார்த்தாச்சு அடுத்த என்ன பண்ணலாம் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க வீட்டில் யூசேஜ் தான் பிரச்சனைங்க பயன்படுத்துகிறாங்க அதுக்கு மின்சார பில் வருது அப்போ என்ன பண்ணலாம் வேறு வழி இல்லைங்க மாற்று வலி மின்சாரம் அதாவது சோலார் பேனல் சைடுக்கு போயுறது நல்லது அதாவது ஜென்சட் யூஸ் பண்ணலாம் ஜென்சட்டரோட நம்ம அதுக்கு தீனி போட்டு நம்மளால் கட்டுப்படியாக இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்க சொன்னாக்க சோலார் மின்சாரத்துக்கு மாறுறது நல்லது இப்போ இந்த பதிவில் நீங்கள் பாருங்கள் இந்த லூம் சோழர்லாம் பார்த்தாக்கா டூ தேர்ட்டி ஓர்ட்டு கொண்டு ஏசி மாடியலே கொடுக்குறாங்க அதாவது இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்வெர்ட்ரு பேக்கப் எனக்கு தேவையில்ல இன்வெர்ட்ரு பேக்கப் எனக்கு தேவையில்ல பவர் பவர் சப்ளை அவுட்டேஜ்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த வீடியோ பதிவை தொடர்ச்சியாக பாருங்கள் அதாவது எந்த மின்சாரம் வெட்டும் கிடையாது மின்சாரம் அவுட்டேஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பதிவு முழுசாக பாருங்கள் அதாவது லூப் சோழரில் டூ தேர்ட்டி வோல்ட்டு ஏசி பேனல் ஏசி மாடல் கொண்ட பேனல் கொடுக்குறாங்க அந்த பேனலில் பார்த்திங்கன்னா மைக்ரோ இன்வெர்டரானது பொருத்தி இருப்பாங்க அதோடய அவுட்புட் ஆனது நமக்கு கிடைக்கும் அது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரரூபா அதோடய ப்ரைஸ் வருது இந்த சைடில் நீங்கள் பார்த்தா தெரியும் இதோட பையிங் லிங்கை நான் கீழே வந்து கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலாம் அந்த பயிலிங்கிற போய்ட்டு அதோட காசை தெரிஞ்சுக்கலாம் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம் இந்த பேனல் பார்த்திங்கன்னு சொன்னால் இரநூத்தி போட்டு அவுட் புட் தரும் முந்நூற்றி இருபத்தஞ்சி வாட்ஸ் கொண்ட பேனல் கிட்டத்தட்ட கன்டினியூஸாக ஒரு இரநூத்தி எண்பது முந்நூறு வாட்ஸாவது நமக்கு வந்து நடக்க டக்கா எடுக்க முடியும் அவங்க சொல்லக்கூடியது ஒரு டிவி ஃப்ரிட்ஜு ஃபேன் லைட் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சி வாட்ஸ் பேனல் சொன்னால் ஒரு இரநூத்தம்பது வாட்ஸ் அளவுக்கு நாம் வந்து ஃபுல்லாக லோட் பண்ண முடியும் பகலில் மட்டும் இந்த பேனல் மூலமாக இப்போ சைடில் பார்க்கறீங்க பாருங்கள் டூ தேர்ட்டி வோல்ட்டு அவுட்புட் கொண்ட பேனல் இதோடு சேர்த்து நம்ம ஒரு எம்சிபி சேஞ்சோஸ் சுட்ச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய சேஞ்ச் சுவிட்சை யூஸ் பண்ணிக்கிட்டு பகலில் மட்டும் அந்த சேஞ்சோஸ் சுட்ச் வழியாக நமக்கு தேவைப்படக்கூடிய லைட்டு ஃபேனு அண்டு டிவி இந்த மூணையும் நாம் கனெக்ட் பண்ணலாம் ஒரு பேனல் யூஸ் பண்ணால் இந்த மூணையும் கனெக்ட் பண்ணலாம் ரெண்டு பேனல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நாம ஃப்ரிட்ஜையும் சேர்த்தே கூட கனெக்ட் பண்ண முடியும் கனெக்ட் பண்ணி அதாவது பகலில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய மின்சார உபகரணங்களை நாம் ஒரு எம்சிபி டைப் சேஞ்சோஸ் விட்சை யூஸ் பண்ணி நாம் பிரித்து அதை மட்டும் தனியாக வயரிங் பண்ணி அதாவது ஈபி சப்ளை ஒரு சைடு ஜென்ஸ் அதாவது சோலார் சப்ளை ஒரு சைடு அவுட்புட் அதை எடுத்து நம்மளோட வீட்டில் உள்ள உபகரணங்களுக்கு லிங்க் பண்ணிடலாம் அந்த மாதிரி லிங்க் பண்ணிவிட்டு சொன்னாக்க பகலில் மட்டும் நாம் இந்த மாதிரியான சோலார் மின்சாரத்தை பயன்படுத்திக்கிட்டு நைட்டில் ஈபி மின்சாரத்தை பயன்படுத்தினாக்க பகல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பேனல் மட்டும் யூஸ் பண்ணால் ரெண்டு யூனிட் வரை நமக்கு வந்து உற்பத்திக்கு ஆகும் ரெண்டுலேருந்து மூணு யூனிட்டு இதே டபுள் சோலார் யூ பேனல் யூஸ் பண்ணாக்க நமக்கு குறைச்சா ஒரு நாலு யூனிட் அதாவது மூன்று யூனிட் நாலு யூனிட் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் நாம் தாராளமாக இந்த மாதிரி பேனல் யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மாதம் யூசேஜ் பார்த்திங்கன்னா அறுநாங்க இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது யூனிட்டை வந்து குறைச்சிடலாம் அப்போ எழுநூறு யூனிட் பயன்படுத்துகிறவங்க ஒரு ஐந் நானூற்றம்பது யூனிட்டாக குறைச்சிக்கலாம் அதன் மூலம் கணிசமாக நம்மளுடைய மின்சார பில்லை குறைக்கலாம் ஒரு மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்க சொன்னாக்க நாம் வந்துட்டாக்க இந்த சோலா பேனில் போட்ட காஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம் அதற்கு மேலே பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் முழுமையாக இலவசமாக போயிடும் அதனால் தயவுசெய்து செய்து டக்கேன் ஒரு ஐநூறு யூட்டுக்கு மேலே மின்சாரம் போயிடுச்சு சொல்லிட்டாவே எந்த லீக்கேஜ் இல்லை யூசேஜ் தான் அப்படின்னு சொன்னாவே நாம் மாற்று வழி மின்சாரம் இந்த மாதிரியான லூம் சோலாரோ அல்ல வேறு எதோ சோலார் கம்பெனியோ பேனஸோ யூஸ் பண்ணலாம் நமக்கு பவர் சப்ளை அவுட்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால் ஹைபட் டைப்பு இன்வெர்டரை வாங்கி நம்ம வீட்டில் போட்டு நாம் மின்சார பில்லை கண்டிப்பாக குறைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நம்ப நான் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களோட மொபைல் ஓட்டி சரில்லை ஒன்றுக்கு ஒன்னே வந்து சார் நன்றி